வெல்கம் டு ஐ ரெக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டுடே ட்ரெண்டிங் சேனல் தான் பார்க்க போறோம். எம்ஐ விசஸ் ஆர்ஆர் மேட்ச் ட்ரோல் வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. நீ இவனை குத்துறப்ப கரெக்டா அங்கிட்டு ஓடாம சரியா அமுக்குவாங்க. நீ இங்கிட்ட இருந்து ஓடக்கூடாது, கரெக்டா வாங்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆபரேட் பண்ணி குத்து வாங்கிக்கணும். அப்பதான் ஆட்டை முடிஞ்சு சீக்கிரம் வீட்டுக்கு போறோம். எவ்வளவோ பண்றோம், இத பண்ண மாட்டோமா என்ன? எவ்வளவோ பாத்துட்டோம், இத பாக்க மாட்டோமா? வாடா. கரெக்டா ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் போகணும். நான் ஒரு வாரத்துக்கு திறந்து விடாதீங்க. வெளியே வரும்போது எலும்பு கூட வரணும். ரஞ்சித் சர்மா சமையா போட்டாரு கோவில். நீ கவலைப்படாது, நீ கவலைப்படாது. ஹலோ கார்ப்பரேஷன், ஒரு வெள்ள நாய் தண்ணிக்கு கெட்டு போச்சு, சீக்கிரம் தூக்கிட்டு போங்க. எப்படி இருந்த மேட்ச, எப்படி கொண்டு போனாங்க? இன்னும் மோசமா போயிருக்கும். கரெக்டா 49 ஒரு வேகமா அடிச்சாரு. ஒரு போர் அடிச்சாரு அப்படியே. எரித்ததே நீதான். அடிக்கிற நேரத்துல போயிட்டா கேட்டா கேட்டியா என்னப்பா? இது ஒருத்த அமுக்கிற இடத்துலயே அமுக்கி கைய கலட்டிடுவான் போல் இருக்க. சமய போலிங் போட்டார் உண்மையில. அது கடைசி ஒரு 3 விக்கெட். டேய், 2 நிமிஷம் தான் போய் பேசிக்கிந்த செருப்பு நல்லா கொண்டாந்து விட்டுத. எப்படி நங்குற மாதிரி நச்சு இருந்துச்சானே. இதுவே நல்ல ஸ்கோர் தான். படிக்க மழை நின்றுட்டாங்க, ஆனா மழை வந்துருச்சு. நினைச்சேன் மழை வந்துருந்ததுனால அவங்கதான் ஜெயிச்சிருப்பாங்க.
பாப்புல நிறைய இருக்கும். Hi Sagar, what is sudden surprise? Yes, this is sudden surprise to me also. மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுமோ வேற பயமா இருக்கு. அச்சி கொண்டே தோக்குன்னே விளாண்ட மாதிரி இருந்துச்சு. மோபைல் போடுறாரு, மோபைல் கிரிக்கெட்ல சிக்ஸ் கொடுக்குறாரு, ராதவேந்திராயன் மன்னிச்சிருப்பான், அடிச்சுட்டாங்க, ரெண்டுமே ஜெயிச்சிட்டாங்க மும்பை கூடயே. இன்னும் எஸ்ஆர்ஹெச் கூட இருக்கு, கேகேஆர் கூட இருக்கு. ஒரே ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. இன்னும் ஒரே ஒரு மேட்ச் தான். ஏற்கனவே போட்டு தள்ளிட்டாங்க. வாடா மவனே, நல்ல காலமா பிறக்குது, இன்னைக்கு உனக்கு கெட்ட காலம் பிறக்க போகுது. ஒரே ஒரு குத்து குத்திர மோதிர கையில குத்தவா, ஏதோ சென்டிமெண்டா கேக்குறாங்க. சூப்பர், நல்லா இருந்துச்சு. மேட்ச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா மும்பை பட்டு 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 பட்டுன்னு போயிட்டே இருந்தாங்க. நானும் அந்த ஆண்கடையில் நடந்த மாதிரியே மேட்ச் முடிஞ்சிரும், 128-130 அப்படி தான் அடிப்பாங்க, ஈஸியாக அடி ஜெயிச்சிருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் திலக்குருமாவும் அந்த வகைரா அவங்க தான் பயங்கரமாக விளையாண்டாங்க. நல்ல ஒரு ஸ்கோர் தான் உண்மையாவே, நானும் எதிர்பார்க்கல. என்னடா டப்பு டப்புன்னு போறாங்க, ஐயோ ரொம்ப கேவலமா தோத்துருவாங்க உங்களுக்கு, ரொம்ப ரன் கம்மியா வரும் நினைச்சேன். ஒரு நல்ல ஒரு இதுதான். அது இல்லாம அவங்க அந்த பக்கம் அவங்க விழுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் மழை பெஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு விக்கெட்டே விழுந்துச்சு. அதுக்கப்புறமும் நிறைய கேட்ச் எல்லாம் வந்துச்சு. இது மும்பை அந்த எப்போதான் எல்லா மேட்சுமே இப்படிதான், யார் கேட்ச் அந்த மேட்ச் விடுறாங்களோ அந்த மேட்ச் அந்த டீம் தோந்துடும் கண்டிப்பா. அது என்னதான் இது பண்ணாலும் இதுதான், ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கணும், யூஸ் பண்ணலன்னா தோந்துதான் போவோம். சென்னையும் அப்படிதான் நிறைய மேட்ச் தோந்துருக்கு. இப்போ மும்பையும் எக்கச்சக்க கேட்ச் விட்டாங்க, ஃபீல்டிங்கும் அவ்வளோ ஒன்றும் பண்ணலை, பூம்ராவோரும் அடி உழுது, நோபால் போடுறாரு, கிரிக்கெட்டில் சிக்ஸ் போகுது. எனக்கு தெரிஞ்சு நேற்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹர்திக் பாண்டியாவை போட்டு தள்ளணுன்னு மாதிரியே இருந்துச்சு. ஹர்திக் பாண்டியாவும் ரியாக்டும் பண்ண முடியல அவரால், ஏதாவது கேட்ச் விடுறதுக்கும் அவரால் ஒன்று சொல்ல முடியல, அப்படியே நின்று கீழே குனிஞ்சிட்டு அவர் ஓரிலே கேட்ச் விட்டாங்க. அதுதான் பெரிய இது, உள்ளுக்குள்ளே ஏதோ சண்டை நடக்குதான்னு தெரியல. எல்லாருமே ஒரு எல்லாம் காங்கில இருக்காங்களா என்னன்னு தெரியல. அவர் ஒழுங்கா அங்கேயே இருந்துருக்கா, இப்போ அதுவும் ஒழுங்கா அந்த டீமும் காலியாகிட்டு, இந்த டீமும் அப்படி இப்போ முதல்ல ரெண்டு டீமும் காலி பண்ணிட்டாரு. ஆமா, ஒரே ஒரு ட்ரேடு தான், அதோட மொத்த மூணு டீம் காலி. இதுல ஆர்சிபியும் சம்பந்தப்பட்டிருக்கு. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.